என்ன எதுக்கு நல்ல விஷயம் பிரகாஷ் தப்பா சொல்றாங்க அதுதான் தப்பு அவரு விளையாட்டா ஹியூமர்சன்ஸ்ல சந்திராயன் வந்து போனால் முதல்ல அனுப்பினா மலையாளிஸ் அங்கே ஒரு டீ போட்டுட்டு இருப்பார் எல்லா இடத்துலையும் அவங்க இருப்பாங்கங்கிறத சொல்லியிருந்தார் அதை வந்து தப்பாலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க தமிழன் தானே கெத்து அப்புறம் தமிழ்நாடு தான் நான் பாராட்டுக்கூடிய சகோதரர் நல்ல கேள்வி கேட்டார் சந்திராயன் அது இந்தியா முழுக்க மோடி பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை பெருமைப்படுறது வந்து அது நாடக கண்ணி தமிழனை மதிக்கணும்னா சந்திராயன் நிலவில் போய் சேர்ந்துருக்குன்னா அதுக்கு கார்பரேஷன் ஸ்கூலில் படித்த தமிழனுங்க தான் இவ்வளோ சாதிச்சுருக்காங்க அப்போது அந்த நீட்டு கிட்டலாம் தூக்கி போட்டு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இவன் வைக்கக்கூடாது தமிழ்நாட்டு பாடநூல் தான் இந்தியா முழம்பிக்கி வைக்கணும் புரியுதுங்களா அதை மாற்றிட்டு நம்ம அவங்க சாதனை பண்ண மாதிரி பண்ணுறாங்க இல்லையா அது அவங்களுக்கு கேவலமா இருக்கிற விஷயம் சார் நடிகர் விஜய் வந்து ஐடிங்னு சொல்லிட்டு அவருடைய ஐடி அந்த தொழில்நுட்ப பிரிவை வந்து விரிவுபடுத்தியிருக்காரு அவருடைய அரசியல் வாழ்க்கையை உறுதிப்படுத்தியதா பேசுறாங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் எப்படி பாக்குறீங்க எப்படி பாக்குறீங்க ஏங்க இதில் அவர் என்ன கேட்குறீங்க விஜய் வந்து ஐடி வைங்க இது பண்ண என்ன பண்ணியிருக்காங்க அவருடைய அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை விரிவுபடுத்தியிருக்காரு அரசியலுக்கான அச்சாரமாக பார்த்தேன் பார்த்தா என்ன பண்ணட்டுமே ஒரு வேலையை அவர் செய்கிறாரு வீட்லேயே உட்கார சொல்கிறீங்களா இல்லை இல்லை நேரடியாக அரசியல் இல்லைக்கு வர தயாராகிட்டாரா ஏதாவது உங்களுக்கு ஏன் உங்களுக்கு என்ன அலர்ஜியாக இருக்கு உதவிகளாக இருக்கா அவர் உழைக்கிறாரு சம்பாதிக்கிறாரு மக்களுக்காக யாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குப்பா சரக்கு சரக்கு விழாவில் சொல்லுவோம் நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம் சார் உங்களை எப்படி என்னன்னே தெரியாது முதல்வர் இன்னொரு ரவுடி குலகாரையும் முடிச்சு வைக்கும் வல்ல மாதிரி பயங்கரமான கிரிமினல்ஸ் கிட்ட போய் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க தமிழ்நாட்டோட மான மரியாதையே போயிட்டு கேவலமாக இருக்கு அதான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி போய் இதை பார்த்துருந்தேன் அப்புறம் படம் ரிலீஸ் ஆகிருந்தா ஓடி இருக்காரு போனியாக இருக்காரு அது வயசாளி பாவம் அவரை போய் என்ன பேசுறது பிரதமர் மோடி வந்து என்னோட பழக்கம் அது கால விடுதலை எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொல்லியிருக்காரு சார் தமிழெல்லாம் முட்டாளா சினிமாவில் வலதுசாரியா வாழ்ந்துக்கிட்டு சினிமாவில் இடதுசாரியா பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்கள் இல்லை அவரோட மாண்புக்கு அது சரியில்லை சார் ஜெயலலிதா இசை வெளியிட்டு விடால காக்கா கழுகு கதையை குறித்து நடிகர் ரஜினிகாந்த் பேசியிருந்தாரு அது விஜய் குறித்து பேசினதான் விமர்சனம் இருக்கு எப்படி பாக்குறீங்க அதுதான் காக்காவோட ஒப்பிட்டு நடிகர் விஜய் பேசினதான் ஒரு விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு எது எதை கூட ஒப்பிட்டாலும் யாரு எதுவோ அதுதான் அதனால அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இருக்காங்க
அடுத்து யூத்து தான் இளமையாக வரவங்க வர வேண்டியதுதான். சூப்பர் ஸ்டாரா? சூப்பர் ஸ்டார் சர்ச்சைக்கு என்ன முடிவு? சூப்பர் சப்பரம்லாம் பேசாது, ஒரே ஒரு சூப்பர் ஸ்டாராக எம்ஜிஆர் தான். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.